ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூடியூப் டே. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இப்போ பயங்கர ட்ரெண்டிங்கில் இருக்க மியூசிக்கலி ஆப் நம்ம இந்தியாவில் பேன் பண்ணிட்டு சொல்லப்படுது. அது ஏன் பேன் பண்ணாங்க, அது பின்னாடி இருக்க உண்மையை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்றும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் எழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பக்கத்துலேயே பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃப்யூச்சரில் நாங்கள் போகிற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். மியூசிக்கலி இந்த ஆப் பற்றி தெரியாத பர்சன்ஸே இருக்க முடியாது. கரண்ட் சுச்சுவேஷனில் டீனேஜர்ஸில் இருந்து வயசானவங்க வரைக்கும் பயங்கர ட்ரெண்டிங்கில் இருக்க ஒரு ஆப்னே சொல்லலாம். குறிப்பாக நம்ம ஃபேவரட் செலிப்ரிட்டிஸ் அண்ட் கேர்ள்ஸும் இதுக்கு நிறையா அடிக்டாக இருக்காங்க. இந்த ஆப் பேன்லாம் பண்ணலை. எக்ஸாக்ட் உண்மை என்னென்னா, ரீசெண்டாக பைடான்ஸ் என்ற கம்பெனி இந்த மியூசிக்கல் ஆப்பை 1 பில்லியன், அதாவது இந்தியன் ருபீஸ் படி 100 கோடிக்கும் மேலே காசு கொடுத்து அவங்க சொந்தமாக வாங்கியிருக்காங்க. பைடான்ஸ் என்ற கம்பெனி நம்ம மியூசிக்கல் ஆப் மாதிரியே டிக்டாக் என்ற ஆப் வச்சுருக்காங்க. இந்த ஆப் நம்ம மியூசிக்கல் ஆப் மாதிரியே ஷார்ட் ஃபார்ம் வீடியோ மேக் பண்ணி அப்லோட் பண்ணுறது தான். பைடான்ஸ் கம்பெனியோட எய்ம் என்னென்னா, அவங்க வச்சுருக்க டிக்டாக் கம்பெனியோட நம்ம மியூசிக்கல் ஆப்பை ஜாயின் பண்ணுறது தான். இதனால் இவங்க இன்னும் நிறையா மணி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இதை மெர்ஜ் பண்ணியிருக்காங்க அவங்க கம்பெனி ஆப்போட. நீங்கள் ஆல்ரெடி மியூசிக்கல் யூசராக இருந்தால், நீங்கள் ஆல்ரெடி க்ரியேட் பண்ண வீடியோஸ் அண்ட் டாஸ்க் எல்லாமே டிக்டாக்கோட சேர்ந்துடும். அதாவது நீங்கள் இதுக்கு முன்னாடி வீடியோ மேக் பண்ண வீடியோ எல்லாமே கீழே மியூசிக்லி அப்படின்ற வாட்டர் மார்க் இருக்கும். ஸோ இது டிக்டாக்கோட மெர்ஜ் ஆனதுனால இனிமேல் மியூசிக்லின்னு வராது, டிக்டாக் அப்படின்ற ஒரு வாட்டர் மார்க்கில் தான் வரும். ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி ஒரு ப்ளே ஸ்டோரில் அப்டேட் விட்டுருந்தாங்க மியூசிக்கல் ஆப்புக்கு. அதை அப்டேட் பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னடா இதுக்கு முன்னாடி மியூசிக்லின்னு வந்தது, இப்போ பார்த்தீங்கன்னா டிக்டாக் இன்க்ளூடிங் மியூசிக் அப்படின்னு சொல்லி ப்ளே ஸ்டோரில் விட்டுருக்காங்க. ஸோ இது மெர்ஜ் தான் ஆயிருக்கே தவிர நம்ம இந்தியாவில் இது பேன்லாம் பண்ணலை. இனிமேல் நம்ம மியூசிக்கல் ஆப் டிக்டாக் அப்படின்ற பேரில் தான் அழைக்கப்படும். ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட எக்ஸாக்ட் உண்மை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களோட மியூசிக்கல் அடிக்டட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள்.